Hello friends, I am Suresh. Now we are going to Windows 7 PC how to connect domain in Windows Server 2008 R2. அதாவது 2008 R2 சர்வரில் எப்படி வந்து விண்டோஸ் 7 பிசி வந்து டொமைனில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சர்வரை லாகின் பண்ணுங்கள். ஸோ சர்வரில் என்ன சீரியஸ் ஐபி அட்ரஸ் இருக்கோ அந்த சீரியஸில் தான் நீங்கள் வந்து விண்டோஸ் 7 பிசியில் கொடுக்கணும். இப்போ சர்வருடைய ஐபி அட்ரஸ் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன், 10.150.1.150 சப்நெட் மாஸ்க்கு, அதாவது கிளாஸ் ஏ அட்ரஸ்க்கு 255.0.0. அப்படின்னு வரும். நீங்கள் வேணும்னாலும் இன்னொரு 250 கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ப்ரிப்பர் டிஎன்எஸ் டிஃபால்ட் கேட்வே, அதாவது இன்டர்நெட்டோ அல்லது ரவுட்ரு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரவுட்டருடைய அட்ரஸ் டிஃபால்ட் கேட்வே வரும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா இதை போட வேண்டிய அவசியம் இல்லை. அதேபோல் ப்ரிப்பர் டிஎன்எஸ், ப்ரிப்பர் டிஎன்எஸ்னால் இந்த சர்வருடைய ஐபி அட்ரஸ் 10.150.1.150, வேறு சர்வர் இருந்தாலும் போட்டுக்கலாம். ஸோ இதை ஒரே சர்வர் இருக்குன்னா அந்த அட்ரஸ் தான் நீங்கள் ப்ரிப்பர் டிஎன்எஸில் போட்டுருக்கணும். க்ளோஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இப்போ விண்டோஸ் 7 பிசியில் பார்க்கலாம். விண்டோஸ் 7 பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் ஐபி அட்ரஸ் செட் பண்ணிட்டேன். ஏன்னா ஸோ புதுசாக செட் பண்ணோன்னா வீடியோவுடைய லென்த் அதிகமாகும். ஸோ அதனால் போட்டிருக்கேன். பாருங்கள், 10.150.1.155 போட்டிருக்கேன். அது சர்வருடைய ஐபி அட்ரஸ் 150, இங்கே 155 போட்டிருக்கேன். பாருங்கள், இங்கே சப்நெட் மாஸ்க்கு சேம் தான். சப்நெட் மாஸ்க் மாற்றி போட்டிங்க அப்படின்னா உங்கள் நெட்ஒர்க் வந்து கனெக்ட் ஆகாது. ப்ரிப்பர் டிஎன்எஸ் வந்து 10.150.1.150. பாருங்கள், ப்ரிப்பர் டிஎன்எஸில் சர்வருடைய ஐபி அட்ரஸ் போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இப்படி தான் ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ எப்படி டொமைனில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மை கம்ப்யூட்டரை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸில் இங்கே பாருங்கள், கம்ப்யூட்டர் நேம் அட்மின்னு இருக்குங்களா, ஃபுல் கம்ப்யூட்டர் நேம் அட்மின் இருக்குது. இதில் சேஞ்ச் செட்டிங்ஸில் போங்க. சேஞ்ச் ஆல்ரெடி ஒர்க் குரூப்னு இருக்குது, இப்போ டொமைனில் கனெக்ட் பண்ணணும். சேஞ்ச் செட்டிங்ஸில் போயிட்டு ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். ஸ்க்ரீன் வந்துட்டு இதில் சேஞ்சின் ஆப்ஷன் பண்ணுங்கள். டு ரீநேம் திஸ் ஒர்க் குரூப், டு ரீநேம் திஸ் கம்ப்யூட்டர் சேஞ்ச் இட்ஸ் டொமைன் ஆர் ஒர்க் குரூப், கிளிக் சேஞ்ச். சேஞ்சில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டொமைன் ஆப்ஷன் இருக்கீங்களா, இந்த டொமைனில் போயிட்டு system.com, அதாவது சர்வருடைய டொமைன் நேம் என்னன்னு பாருங்கள். ஸோ இந்த சர்வருடைய டொமைன் நேம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது என்ன நெட்ஒர்க் சிம்பிளுக்கு மேலே கர்சரை வச்சிங்க அப்படின்னா system.com அப்படின்னு வரும். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டார்ட்டில் போயிட்டு மை கம்ப்யூட்டரை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், டொமைன் நேம் system.com அப்படின்னு இருக்குங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த நேம் தான் வந்து அங்கே கொடுக்கணும். டொமைன் நேமில் விண்டோஸ் 7 பிசியில் டொமைன் நேம் சேஞ்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஆல்ரெடி ஒர்க் குரூப்பில் இருக்குது. இப்போ நம்ம டொமைனில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு system.com அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த சர்வருக்கு பர்மிஷன் கேட்குது. அப்படின்னா என்ன பண்ணணும், செக்யூரிட்டி பர்பஸ் அந்த சர்வருடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டு இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் உள்ள அக்கௌண்ட்டு நீங்கள் நேம் கொடுக்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டர் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கணும். பாஸ்வேர்டு, அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டுடைய பாஸ்வேர்டு கரெக்டாக போடணும். தப்பாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகிட்டதை பாருங்கள், வெல்கம் டு த system.com டொமைன். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ ரீஸ்டார்ட் எதுக்கு ஆகுது அப்படின்னா உங்களுடைய பிசி ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் ADDS, அதாவது சர்வர் கண்ட்ரோலில் வந்துடும். ரீஸ்டார்ட் நவ், ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ ரீஸ்டார்ட் ஆகிட்டு எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கர்சர் மூவ்மெண்ட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ரீஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு பாருங்கள், ரீஸ்டார்ட் ஆகிட்டு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இது ஏன் என்ன பர்பஸ்க்காக டொமைனில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, வாட் பர்பஸ் ஆஃப் கனெக்டட் ஆல் கிளைண்ட் பிசி இன் டொமைன். ஸோ அப்படி என்னென்னா ஆல் சர்வீசஸ் கண்ட்ரோல் ஃப்ரம் சர்வர். சர்வர் மூலிமா எல்லா சர்வீஸும் நம்ம வந்து கிளைண்ட் பிசி கண்ட்ரோல் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படி ஆல் பிசி அட் ஏ டைமில் அப்படின்னா சர்வர் மூலிமா இன்ஸ்டால் பண்ணலாம். அதே போல் அப்டேட்டும் அதே போல் நீங்கள் பண்ணலாம்.
சுவிட்ச் யூசர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள் சிஸ்டம்னு வந்துருக்குங்களா, உங்கள் டொமைனர் நேம் வந்திருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெஸ்ட் டூ அப்படின்ற யூசர் வந்து சர்வரில் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். யூசர் வந்து ஷார்ட்கட் வந்து டிஎஸ்ஏ டாட் எம்எஸ்சி டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. சர்வரில் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். ஸோ யூசரை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் டெஸ்ட் டூ அப்படின்ற யூசர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த யூசர் எப்படி லாகின் பண்ணுறது விண்டோஸ் 7 பிசியில் அப்படிமா, டெஸ்ட் டூ டைப் பண்ணிட்டேன். பாஸ்வேர்டு எப்பவுமே காம்ப்ளிகேட்டடாக போடுங்க. பாருங்கள், ஸோ லாகின் ஆகிடுச்சு. ஸோ இது என்ன டொமைனில் இருக்குது பாருங்கள், system.com அப்படின்னு இருக்குங்களா. அப்படி இல்லை அப்படின்னா மை கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்க அப்படின்னா இதில் டொமைனில் இருக்கான்னு தெரியும் பாருங்கள். ஸோ இந்த சிஸ்டத்துடைய நேம் அட்மின், admin.system.com, அப்புறம் டொமைனில் வந்து system.com அப்படின்னு வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த பிசி வந்து டொமைனில் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் டொமைனில் வந்து கனெக்ட் பண்ணுறது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். ப்ளீஸ் ரெஃபர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய காண்டாக்ட் நம்பர் சுரேஷ்வி 9080150845 9172376067 சுரேஷ் சிஸ்டெக் 685@gmail.com அப்படின்றத காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.